அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் அனாலிசிஸ் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இந்த வருஷம் அப்ளை எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் புள்ளி விவரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஜூலை மாதம் 15th ஈவினிங் 6:30 இந்த TNEA2020.org போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே 16th முதல் நாளே சுட சுட 23,581 பேர், 23,583 அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட் டே, வெரி ஃபஸ்ட் டே. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெண்டு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒன்று ரெஜிஸ்டர்டு, அடுத்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட். இந்த பேமெண்ட் கம்ப்ளீட்டடை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் ஃபஸ்ட் டே 23,583 அப்ளை பண்ணியிருந்தால் கூட பேமெண்ட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,121 தான், 11,121 பேர் தான் பேமெண்ட் கட்டிருக்காங்க, இது லெஸ் தென் 50%. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு 18,000 அப்ளிகேஷன்ஸ் ஆட் ஆகி 41,000 சுவிச்சம். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு 12,000 ஆட் ஆகி 53,588. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000. அதுக்கு பிறகே ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6,000, 10,000 அந்த மாதிரியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஸ்லோலி அது 8,000 குறைஞ்சிது. இப்போ லாஸ்ட் 3-4 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3,000 to 4,000 அப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு இப்போ தி லேட்டஸ்ட் வந்து 27th மண்டே ஈவினிங் 6 PM வரைக்குமான நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்க 1,15,043, 115,043 அப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ நான் அந்த பேமெண்ட் பர்சன்டேஜ் சொல்லிகிட்டே வந்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லெஸ் தென் 50% இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 76% பீப்புள் ஹவ் பெய்டு, அதாவது இந்த 115,043 பேமெண்ட் கட்டியிருக்கவங்க 88,352. நம்ம இதை தான் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பேமெண்ட்டு பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அது வந்து ப்ராசஸோட ஒரு கம்ப்ளீஷன். ப்ராசஸோட கம்ப்ளீஷனை ஏன் எடுத்துக்கணும்னாக்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, டைம் இருக்குது, பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நமக்கு லாஸ்ட் டேட், 16th தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ டைம் இருக்குது, பொறுமையாக நம்ம அப்ளை பண்ணுவோம்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன இருப்பாங்க, அப்ளிகேஷனே ரெஜிஸ்டர்ட் ஓகே, காசு கட்டுறதுக்கு கூட நம்ம உஷாராக இருக்கணும், பொறுமையாக கட்டிக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. வந்து இன்னும் சில பேர் இந்த ரெஜிஸ்டர்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் ஏன் வேலை டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் அப்ளிகேஷன், அதாவது இந்த சின்ன சின்ன தப்புகள் நடந்திருக்கும். நான் இடத்துல கம்யூனிட்டி மாற்றி போட்டேன், தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம்னு போட்டேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை டிக் அடிக்க மறந்துட்டேன், இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன தப்புகள் இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ கவுன்சிலிங் சென்டரில் சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், இருந்தாலும் எதுக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஒன் மோர் அப்ளிகேஷன் தே கிரியேட் ஆக்சுவலி. அதனால தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிவிடுவாங்க, பட் ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் கடைசியாக பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 115,043, 115,043 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து 88,352 பேர் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட். இந்த அப்ளிகேஷன்ஸ் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கு பிறகு இன்னும் 20 நமக்கு இருக்குது, இதுக்குள்ளே ட்ரெண்ட் எப்படி வேணாலும் மாறலாம். உங்களுக்கு ட்ரெண்டு நான் வந்து அடிக்கடி உடனுக்குடன் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற கல்வி சார்ந்த உங்களுக்கு எந்த தகவல்கள் வேணும்னாலும் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலில் ரமேஷ் பிரபா எஜுகேஷன் பிளேலிஸ்டில் உள்ளே போய் பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உடனடியாக ஆன்சர் பண்ணுவேன். டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.